வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, இந்த எஸ்ஐ க்ரேவா அப்படின்ற அப்ளிகேஷனை பற்றி, அப்ளிகேஷன் இல்லை ஒரு ரிஜிஸ்டர்டு கம்பெனியை பற்றி நிறையா பேர் டவுட் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எதனாலனா, நான் இதிலலாம் லோனே எடுக்கலைங்க, அப்புறம் இவங்க எப்படி ரிப்போர்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க என்னோடய சிவிலில், இது யார் என்ன, இவங்களாம் எத்தனை அப்ளிகேஷன் கூட தான் டைப் வச்சுருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கொஷின் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இதை பற்றி ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இவங்க வந்து எத்தனை அப்ளிகேஷன் கூட டைப் வச்சுருக்கிறாங்க, சிபிலில் வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்களா, நாளைக்கு வீட்டுக்கு வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்றத பொறுத்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். எஸ்ஐ க்ரேவா அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு ரிஜிஸ்டர்டு கம்பெனிங்க, அதாவது வந்து என்பிஎஃப்சியில் ரிஜிஸ்டர்ட் பண்ணியிருக்கிற ஒரு கம்பெனி. இவங்க எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் இவங்க வச்சுருக்காங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பே வித் ரிங்க்கு இப்போ வந்துட்டு, இப்போ ரீசெண்டாக தான் இந்த பே வித் ரிங்கிலலாம் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழசில் வந்துட்டு கிசத்து இருந்தாங்க. இன்னும் ரெண்டு மூணு அப்ளிகேஷன் கூடலாம் அவங்க இருந்தாங்க, பட் அது எல்லாத்தையுமே இப்போ வந்துட்டு அவங்க பண்ணுறதில்ல, அதில் வந்து ரிஜெக்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ என்ன ரீசன் தெரில, அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணதுனால நம்மளும் அந்த பேரெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டோம், ஏன் எதுக்காக அதெல்லாம் இதில் காட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எஸ்ஐ க்ரேவா கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு வந்து அப்ளிகேஷன் கிடையாது, இவங்க சைட்லேயே வந்து லோன் பண்ணுறாங்க போல். ஸோ இந்த மூணு மட்டும்தான் இவங்களுக்கு, இந்த மூணுலேயும் நீங்கள் வந்துட்டு லோன் எடுத்திருந்தீங்கன்னா எஸ்ஐ க்ரேவா உங்களுக்கு தெரியும், விசத்தில் நீங்கள் லோன் எடுத்தீங்கன்னா இவங்க தான் வந்துட்டு அந்த இதில் டைப் வச்சுருக்கிறாங்க. இவங்க பேரில் கூட சிபில் ரிப்போர்ட் ஆகும். பே வித் ரிங் இதில் நீங்கள் எடுத்திருந்தாலும் இவங்க பேரில் வந்து சிபில் ரிப்போர்ட் ஆகும். ஏன்னா எனக்கு வந்து ரிப்போர்ட் ஆகிருக்குது பே வித் ரிங்கில். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறையா அப்ளிகேஷன் கூட டைப் வச்சுருந்தாங்க. பட் இப்போ என்னன்னு தெரியல, கொஞ்சம் நாட்களாக வந்துட்டு நிறையா இதில் வந்துட்டு டைப் எல்லாமே எடுத்துட்டாங்க. இவங்கக்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இவங்களோட மெயில் ஐடியிலேருந்து எல்லாமே இருக்குங்க. அவங்களோட டீட்டெயில் கீட்டெயில் எல்லாத்தையுமே இந்த இடத்துல வந்து கொடுத்து வச்சுருக்கிறாங்க. ஏன்னா இது வந்துட்டு முழுக்க முழுக்க ஒரு ரிஜிஸ்டர்டு கம்பெனி அப்படின்றதுனால இவங்களோட அஃபிஷியல் அட்ரஸ்ஸு, ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற அட்ரஸ்லேருந்து ஆஃபீஸ் அட்ரஸ் வரைக்கும் ஏ டு இசட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இதுதான் வந்துட்டு இந்த எஸ்ஐ க்ரேவா அப்படின்றது யாருன்னு கேட்டிங்கன்னா, இதுதான், இது ஒரு ரிஜிஸ்டர்டு கம்பெனிங்க. இதில் நீங்கள் லோன் எடுத்து நீங்கள் சரிவர பேமெண்ட் பண்ணலைன்னா சிபில் இம்பாக்ட் ஆகும், கம்பல்சரி சிபில் இம்பாக்ட் ஆகும். சிபிலில் வந்து இருக்கிறாங்க. ரெண்டாவது, ஃப்யூச்சரில் வீடு விசிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மூணாவது, அதாவது லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ரொம்ப கவனமாக இருங்க. இந்த மாதிரி ரிஜிஸ்டர்டு அப்ளிகேஷன் எடுக்கிறீங்கன்னா உங்களால் எவ்வளோ சீக்கிரம் மேக்ஸிமம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கிளியர் பண்ணிடுங்க. ஏன்னா லேட் பேமெண்ட் சார்ஜஸ், பெனால்ட்டி, லோட்டல் லோஸ்க்குன்னு ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ தொடர முடியுது. இந்த வீடியோவில் இந்த ஆப்பை பற்றி, இல்லை வந்துட்டு இந்த எஸ்ஐ க்ரேவை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா உங்களோட கருத்துக்களை இந்த கமெண்டில் வந்து சொல்லுங்கள். நான் கமெண்ட் ரிப்ளை வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். நம்ம நாளைக்கு இது போல் பயனுள்ள வீடியோவில் மீட் பண்ணலாம்.